அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் செல்வகுமார் விஜயகுமார். எனக்காக ஒரு ஃபியூ மினிட்ஸ் மட்டும் ஒதுக்கி இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். என்னன்னா, எல்லாருமே வந்து கூகுள் யூஸ் பண்ணுவோம், ஆப்வியஸ்லி எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். ஸோ மொபைல் வச்சுருக்க எல்லாருமே கூகுளுங்கிற விஷயம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதுக்குள்ளே போய் எனக்காக ஒரு விஷயம் மட்டும் சர்ச் பண்ணுங்கள், ஜஸ்டிஸ் ஃபார் அப்படின்னு நீங்கள் போட்டுவிட்டு ஒரு ஸ்பேஸ் மட்டும் விட்டு பாருங்களேன், அவ்வளோ சஜஷனில் அவ்வளோ லிஸ்ட்டு வந்து வருது. வேறு யாருமே இல்லை, அந்த லிஸ்ட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்க எல்லாருமே நம்ம இந்தியாவை சேர்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்த குழந்தைங்களோட பேர் தான் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்குது. ரீசெண்டாக வந்து பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு குழந்தைங்க வந்து ரேப் அண்ட் மர்டர் பண்ணாங்கன்னா அவங்களோட பேர் மேலே வரும். இப்படியே வந்து ஒவ்வொரு லிஸ்ட்டாக ஆட் ஆகிட்டே இருக்கே தவிர்த்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கான்னு பார்த்தோம்னா கிடையவே கிடையாது. இந்த ஒரு ஜஸ்டிஸ் வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் ஆடை பாதில்ல, அதில் வந்து இப்போ ரீசெண்டாக இன்னொரு ஒரு குழந்தையோட பேரையும் ஆட் பண்ணிட்டாங்க. யாரு பார்த்தோம்னா சைத்ரா. நார்மலாகவே வந்து ஹைதராபாத்தில் சைதாபாத் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் வந்து ரொம்பவே ஹாப்பி லிவிங்காக வந்து அம்மா அப்பா அப்புறம் வந்து சின்ன குழந்தை, ஒரு 6 வயசு சின்ன குழந்தை, அந்த குழந்தைய ரேப் பண்ணி மர்டர் பண்ணுற அளவுக்கு அவனை என்ன பண்ணுறதுனே தெரில. 6 வயசு சின்ன குழந்தை, நார்மலாகவே வந்து வீட்டில் எல்லாம் அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, ஓகே விளாட்றா, வெளில விளாட்றா, குழந்தை விளாட்றா, மற்ற பசங்களோட சேர்ந்து விளாட்றான்னு சொல்லி விளாட விட்டுட்டாங்க. நார்மலாகவே வந்து அந்த குழந்தை விளாண்டுட்டுருக்கு. இப்போ ஃபியூ டேஸ் பேக் நடந்தது தாங்க இது, குழந்தை விளாண்டுட்டுருக்கு. விளாண்டுட்டுருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் ஜாலியாக அவங்க அப்பா அம்மா வந்து வீட்டில் அவங்க ஒர்க் என்ன பண்ணணுமோ பண்ணிருந்துருக்காங்க. பார்த்தா வந்து அந்த குழந்தை திரும்ப வரவே இல்லை, அந்த குழந்தை காணாமல் போயிடுச்சு. எல்லோரும் வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க நெய்பர்ஸ் எல்லாமே, சொந்தக்காரங்க கசின்ஸ் எல்லாமே வந்து குழந்தையை காணாமல் எங்கே இருக்குன்னு தெரியாமல் சர்ச் பண்ணி பார்த்து கிடைக்கவே இல்லை. ஓகே, நம்ம வந்து ஓகே மேக் ஏ கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் போலீஸ்டே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா, அந்த குழந்தை காணாம போன அந்த நேரமும் அந்த இடத்துல இருந்து அந்த டைம் கரெக்ட் அப்ராக்ஸிமேட்டா அந்த டைம்ல இருந்து அவங்க பக்கத்து வீட்டில் வந்து ஒரு 30 இயர்ஸ் ஓல்டு, ஒரு 30 வயசு மதிக்கத்தக்க ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் ராஜுன்னு சொல்லிட்டு, அவரோட வீடும் பூட்டியே இருந்துச்சு. ஸோ அவங்க அம்மா வந்து ஐ திங்க் ஷீஸ் பீன் ஸோ கிளவர் டு ஜஸ்டிஃபை தட், அவங்க வந்து ஓகே ஒரு ஒரு ஜஸ்டிஃபை பண்ணிக்காங்க. இந்த மாதிரி வந்து நம்ம குழந்தை காணாம போன அதே நேரத்தில் பக்கத்து வீட்டில் வந்து அவர் வந்து நல்லா பேசிட்டு இருந்தவர், க்ளோஸாக பேசினவர், ஈவன் வந்து அந்த குழந்தைய வந்து நல்லாவே ஜாலியாக ரொம்பவே வந்து கேர் பண்ணி பார்த்துக்கிற அவர் ஏன் வந்து இல்லவே இல்லை, நமக்காக வந்து ஏன் வந்து ஒரு ஹெல்ப் கூட கேட்கல, அவர் எங்கே தான் போனார், என்ன தான் ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நம்ம வந்து ஒரு கிளாரிஃபைக்காக நம்ம ஏன் வந்து அவருக்கு மேலே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆஃப்டர் தட் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து போலீஸ்க்கு வந்து ஒரு டவுட்டு வந்து ஓகே நம்ம வந்து உள்ளக்க போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்க கதவை வந்து அடிச்சு நொறுக்கி உள்ளக்க போய் பார்த்தா அங்கே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, அந்த குழந்தையோட டெட் பாடி தான் இருந்துச்சு பெட்டில். ரொம்பவே வந்து மோசமான நிலைமையில் ஹாஃப் நேக்கடாக வந்து இருந்துச்சு. டாப் அந்த குழந்தையோட டாப் ட்ரெஸ் மட்டும் இருக்குது, பாட்டம் ட்ரெஸ் இல்லவே இல்லை, ஒரு பெட்ஷீட்டை வச்சு கவர் பண்ணியிருக்கு. உள்ளே போய் பார்த்தா அவங்க அப்பா அம்மா கண்ணீரோட தான் திரும்ப ரிட்டர்ன் வந்தாங்க. அந்த போலீஸ் வந்து போஸ்ட்மார்ட்டம் அனுப்பிச்சு வச்சுருக்காங்க. அந்த குழந்தைய வந்து அவன் ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருக்கான். குழந்தையோட பாடி ஃபுல்லாக அவ்வளோ இன்ஜுரிஸ், ப்ரைவேட் பார்ட்டில் அவ்வளோ இன்ஜுரிஸ் கேட்கவே கஷ்டமாக இருந்துச்சு, அந்த அளவுக்கு அந்த குழந்தைய வந்து இன்ஜூர் பண்ணியிருக்கான். இது போக அந்த குழந்தைய வந்து பர்பஸாகவே வந்து அடிச்சு சாவடிக்கணுங்கிறக்காக அந்த குழந்தையோட தலையில வந்து பயங்கரமான காயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து போலீஸ் வந்து ரீசெண்டா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை அடிச்சு முடிச்சு அந்த குழந்தைய வந்து ரேப் பண்ணி மர்டர் பண்ணி கிளம்பி போயிட்டு அவங்க அம்மா வந்து ரீசெண்டா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பையன், இந்த ராஜுங்கிற பையன் தான் வந்து எங்க குழந்தைய நல்லா பார்த்துக்கிட்டான், பக்கத்துட்டு பையன், நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட நம்பி விட்டோம், அவன் வந்து நல்லா பார்த்துப்பான் தான் நினைச்சோம், ஆனா வந்து இந்த குழந்தை காணாம போனதுக்கு அதுக்கு எங்களுக்கு சும்மா டவுட்டுங்கிறனால பண்ணோம் தவிர்த்து இவன் மேல எங்களுக்கு டவுட்டே இல்லை, ஆனா இப்படி நடக்கும் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை வந்து ரொம்ப உருக்கமாக சொல்லியிருக்காங்க. அப்படி நடந்துட்டு இருக்க இந்த இடத்துல தான் சம்பாபத் கர்மாங்காடுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஏரியா, அந்த இடத்துல ஒரு ஏரியா ரோடு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஏரியா ஐ மீன் சைதாபாத் ஹைதராபாத்தில் இருக்கிற சம்பாபத் கர்மாங்காடுங்கிற இடம். ஸோ அங்கே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகவே ஆகாது, போலீஸை நம்மனா அவங்க வந்து ரொம்ப ஜவ்வாக இழுத்துட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நேராக போய் எல்லாமே ப்ரொடஸ்ட்னு உட்காந்துட்டாங்க. உட்காந்தோன்னா அங்கே வந்து ஒரு பேர் ரெண்டு பேர் இல்லைங்க, நிறையா பேர் உட்காந்துட்டாங்க. ஏன்னா நம்மளோட இந்தியன் மீடியா வந்து இந்தியா இருக்கிற மீடியா இருக்கே, சோசியல் மீடியா எக்ஸப்ட் சோசியல் மீடியாவோட பவர்னால மட்டும் அட்லீஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷனாவது நமக்கு காதில் கேட்குற மாதிரி இருக்கு. ஓகே இப்படி ஒரு நியூஸ் இருக்கா அப்படிங்கிறத நமக்கு தெரியுது. நம்மளோட நார்மலாக வந்து டிவி சேனல்ஸில் நியூஸில் பார்த்தோம்னா இந்த செய்தி வந்து பரவலாக யாருக்குமே தெரியவே இல்லை. எல்லாருமே வந்து இந்தியானோட ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ் அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அவங்க எங்கே போகிறாங்க வராங்க, அவங்க என்ன பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறாங்கிறத வந்து அதை வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறதால ரொம்பவே பிஸியாக இருக்காங்க. அதனால வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து ஒரு பொருட்டாகவே இருக்காது, அவங்களுக்கு வந்து ஒரு டிஆர்பி வரவே வராதுங்கிறனால கவர் பண்ணலையோ என்னமோ. ஸோ நானும் வந்து ரீசெண்டாக இந்த விஷயம் பார்த்தேன், எனக்கு வந்து ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ எவ்வளோ நாள் தான் நம்மளும் ஜஸ்டிஸ் ஃபார்
போயிட்டு இருக்கிறதுனே தெரியவே தெரியல. இந்த மாதிரியான ஒரு கேவலமான நாய் இருக்கானே, அந்த நாய் வந்து இன்னொன்னு என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா, அந்த குழந்தைய வந்து பாடி ஃபுல்லா கடிச்சு வச்சிருக்கான். நாய்க்கு பிறந்த நாயா இருப்பான் போல, உடம்பு ஃபுல்லா அந்த சின்ன 6 வயசு குழந்தை உடம்பு ஃபுல்லா கடிச்சு வச்சு அந்த குழந்தைய அவ்வளோ டார்ச்சர் பண்ணி அந்த குழந்தைய ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருக்கான். ஸோ இந்த மாதிரியான இருக்கிறவங்களுக்கெல்லாம் நார்மலாகவே நம்ம என்னன்னு பார்த்தோம், மற்ற கண்ட்ரிஸ் இந்த யூஏஇ கண்ட்ரிஸ் எல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தண்டனைலாம் என்ன பண்ணுவாங்கன்னா பெருசு பெருசாக தருவாங்க. அவங்கள உடனே வந்து ஷார்ட்கட் பண்ணி அவங்க தலையிலே வந்து சுட்டு சாவடிக்கணும், இல்லைன்னா வந்து அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்கணும், இல்லை லைஃப் லாங் வந்து அவங்க சிறையில் இருக்கணும், அந்த மாதிரி வந்து பெரிய பெரிய தண்டனை இருக்கும். ஆனால் இந்தியாவில் மட்டும் என்னன்னு தெரியுமா, தண்டனைன்னு பார்த்தோம்னா ஜஸ்டிஸ் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட பேர் ஹேஷ்டேக் போட்டு அந்த பொண்ணை வந்து ஒரு 1 வீக் வந்து அதை பற்றி பேசுவாங்க, அதோட முடிச்சு போயிட்டே இருக்காங்க. இவ்வளோதாங்க நம்ம இந்தியாவில் வந்து ஒரு சின்ன குழந்தை ரேப் அண்ட் மர்டர் பண்ணி அந்த குழந்தை வந்து லாஸ் ஆனால் இவ்வளோதாங்க நடக்குது. ஸோ இதுக்காக வந்து அந்த ஒரு ரோடு சொன்னேன்ல ஹைதராபாத்னு சொல்லிட்டு, சம்பாபாத் கசாம்பாத்னு சொல்லிட்டு அந்த பேரே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். அந்த ரோட்டில் இருக்கிறவங்க தான் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு விஷயம் நடக்கணும் நமக்கு வந்து தெரிய வரணுங்கிறக்காக தான் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த குழந்தைய இறந்த அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 50 லட்சம் வந்து வரணும், அப்போ தான் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். என்னங்க 50 லட்சம் பெற்று வளர்த்து ஆளாக்கி 6 வயசு வர குழந்தைய வளர்த்ததே பெருசு, அப்போ இருக்கும் போது இப்படி இப்படி பறி கொடுத்து இப்படி ஒரு மோசமான நிலைமையில பறி கொடுத்தா என்னங்க வர்றது. ஸோ இந்த விஷயம் வந்து ஆக்சுவலாக நமக்கு கேட்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்னும் சம்பவம் நடக்கக்கூடாதுன்னா எவன் தப்பு பண்ணுறானோ அவனோட பார்ட்டை கட் பண்ணி விட்டு ஒரு விஷயம் நடந்தால் மட்டும்தான் இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷனே கிடைக்கும். பனிஷ்மெண்ட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சிவியராக வருதோ அந்த அளவுக்கு தான் வந்து மக்களும் வந்து இந்த திருந்தி இருப்பானுங்க. எப்படி சொல்கிறதுனே தெரில, இந்த மாதிரி வந்து 1 ஆண் 2 ஆண் பண்ணுற இந்த கேவலமான விஷயத்தினால நார்மலாகவே வந்து மற்ற ஆண்கள்லாம் நாங்கள் சின்ன குழந்தைய தூக்குனா கூட பக்கத்தில் இருக்கவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க, நமக்கு ஒரு மாதிரி அனியூசியாக ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஒரு மாதிரி அருவறுப்பாக வந்து ஒரு ஃபீல் வருது. ஸோ ப்ளீஸ் டோன்ட் டூ திட், அது வந்து ரொம்ப வந்து பனிஷ்மெண்ட்டை வந்து ரொம்ப கடுமையாக்கணுங்கிற மாதிரி தான் நானும் சொல்கிறேன். ஸோ நம்மளால் இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாது, அட்லீஸ்ட் வந்து எல்லோரும் சொல்கிறேன் ஜஸ்டிஸ் ஃபார்னு சொல்லிட்டு நம்ம போக வேண்டியதான், வேறு வழியே இல்லை. அன்டில் அன்லஸ் மக்களாக இருக்கிற எல்லோரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சா மட்டும்தான் உண்டு. ஸோ ஜஸ்டிஸ் ஃபார் சைத்ரா, டேக் கேர், பை பை.